நம்ம ஃப்ரீ ஃபயரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் புக்குக்கான டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரிங் ஈவெண்ட் வரப்போகுது. மேஜிக் குப்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பண்டில்ஸை ரிமூவ் பண்ண போகிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு இவோ கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. பழைய இவோ கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ரிட்டர்ன் வரப்போகுது. இது எல்லாமே சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி அப்டேட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டாப் அப் இவெண்ட் அப்படின்னா ஒரு 7 நாள் இருக்கும். ஸோ அடுத்த டாப் அப் இவெண்ட்டுக்கு நம்ம ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ டாப் அப் இவெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு அப்டேட்டில் ஸோ ஒரு டாப் அப் இவெண்ட் போட்டோம் அப்படின்னா அடுத்த ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் மாறுற மாதிரி பயங்கரமாக பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஒருவேளை நிறைய பேர் டாப் அப் பண்ணி இந்த டாப் அப் இவெண்ட்லாம் எடுக்காதனால இந்த மாதிரி லாங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதாக ரீசனாக என்னன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ரைட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் டாப் அப் இவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் புக்குக்கான டாப் அப் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 100 டைமண்ட் டாப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு புக்கை எடுத்துடலாம். ஸோ புக் எடுக்கிறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாது, புக்குக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் எடுக்கிறது தான் பெரிய மேட்டரே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு உள்ளார இருக்க டைமண்ட்ஸ் டோட்டலாக எடுக்கிறதுக்கு ஒரு 3,300 சில்லறைக்கு மேலே டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவாகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் டாப் அப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாப் அப் கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? முத முறையாக எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் வரலாற்றுலேயே 2000 டைமண்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனை 20-20 பிரித்து போட்டு ஒரு 140 டோக்கன் 2000 டைமண்ட் டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே கிடச்சிரும். ஸோ வேணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைமண்ட்ஸே பத்தாது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். ஸோ அதனால் யோசிச்சுட்டு டாப் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக் எடுப்பேன், புக்குக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணவே மாட்டேன். ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் யூப்லேருந்து ஒரு 2 பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. அது என்ன பண்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நியூஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஜிக் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பே கொடுத்துருக்கானுங்க. ஸ்கல் ஃபைட்டர் பண்டில், ஸ்கல் ரைடர் பண்டில். ஸோ இந்த 2 பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30ஆம் தேதி நம்மளுக்கு அஃபிஷியலாக கேம் விட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஏன் அப்படின்னா தெரியல எதனால் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுமே ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. இது ரொம்ப பழைய பண்டிலும் கூட. ஸோ எந்த பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இருங்க. ஸோ ஸ்கல் ஃபைட்டர் பண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது மேல் பண்டில், ஸ்கல் ரைடர் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் ரைடர் பண்டில், ஸோ ஃபீமேல் பண்டில். ஸோ அந்த மேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மொட்டை மண்டையை இருக்காங்களா இந்த ஒரு பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் ஃபைட்டர் பண்டில். இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு பண்டில், ரேரான ஒரு பண்டிலும் கூட. ஸோ இது வந்து இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆக போகுது 30ஆம் தேதியோட. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வேளை புது பண்டில்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பண்டில் வந்துச்சுல இந்த பாருங்கள், இந்த OB41 அப்டேட்டில். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு பழைய பண்டில் தான். ஸோ கண்டிப்பாக இதுவும் எல்லாருமே எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இந்த 2 பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ரிமூவ் ஆகிடும். அதுக்குள்ளே எடுக்கல அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. என்ன ரிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைப்பர் புக்கு இன்றைக்கி டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துருக்கல, இந்த ஒரு ஹைப்பர் புக்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரிங் ஈவெண்ட்டில் வரப்போகுது. என்றைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 26ஆம் தேதி வரப்போகுது. அது என்ன பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த செலக்டரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஒரு பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் வரப்போகுது. ப்ளஸ் ஒரு மேக்டன் ஸ்கின்னு, ஒரு CAR98க்கான ஒரு ஸ்கின்னு, ரெண்டு ஸ்கின்னு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதி நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கு ஈவெண்ட்டோட மெயின் பண்டில்னு கூட சொல்லலாம். ஒரு 2D பண்டில் மாதிரி சூப்பரான ஒரு பண்டில், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான பண்டில். இதில் எஃபெக்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த பண்டிலுக்கு. ஸோ என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இங்க் எஃபெக்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கேட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எதோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தானுங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், மெடிக்கேட் சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஏதோ கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டு. ஸோ இந்த பண்டில் 26ஆம் தேதி வருது. ஸோ வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்லரோட ஒரு கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவோ தாம்சனை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ ஒருவேளை இவோ தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீக் சைட்லேருந்து சொல்கிறானுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை வருமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. புதுசாக என்ன இவோ கன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இவோ க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஓல்டு ரிட்டன் பேக் இவோ கன் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இவோ இது கட்டானா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இவோ கட்டானா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவோ க்ரோஸா, அதுக்கப்புறம் இவோ தாம்சன் ரிட்டன் பேக், இது மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட்டு, இந்த ஒரு வீடியோதோட முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.
நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப்பு. கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக 100% மணி ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் 9,259 ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,13,783 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இது உண்மைங்க, 100%. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 100% ட்ரஸ்டடான ஆப்பு. நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிட்டராக இருக்காரு. கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா. ஸோ அவங்க அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு கேம் பிளே அவங்க இதில் பண்ணிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா 600 ரூபா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 100% ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்பு. உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி அனுப்பணுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க, இந்த பிஜிஎம் விளாட்றவங்க, அந்த கேமுக்கெலாம் டாப் அப் பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5%, 2%, 3% அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்டு, டிஸ்னி ஹாட் ஸ்டாரு, ஜிபே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ட்ரஸ்டான ஆப்பு. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதக்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணுங்கள், எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா. மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.